நாட்டில் கோவிட் நோய் தொற்று பரவலுக்கு எதிராக முன்னணிகள் நின்று போரிடும் பணியாளர்களுக்கு ஊரடங்கில் ஈடுபட்டிருந்த மக்கள் கைத்தட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கோவிட் பரவலுக்கு எதிராக பாடுபட்டு வரும் ஒவ்வொருவருக்கும் நாடு நன்றி தெரிவித்துள்ளது நாட்டு மக்களுக்கு எனது நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் வியாழக்கிழமை அன்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் கோவிட் எதிராக பாடுபடும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நாடு இன்று மாலை ஐந்து மணிக்கு கைதட்டி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கொண்டிருந்தார் இன்று நடைபெற்று வரும் மக்கள் ஊரடங்கில் அனைவரும் பங்கேற்போம் என்றும் இந்த ஊரடங்கு கோவிட் நோய் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு மிகப்பெரிய வலுவை அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஊரடங்கு தொடங்குவதற்கு சற்று முன்பாக அவர் விடுத்த ட்விட்டர் செய்தியில் இன்று எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எதிர்காலத்திற்கு உதவிகரமாக அமையும் என்றார் சமூக இடைவெளியை உறுதி செய்வதற்கு இதுவே தருணம் என்று குறிப்பிட்ட பிரதமர் டிஜிட்டல் பணம் செலுத்துகைகள் இதற்கு உதவுவதாக வல்லுநர்கள் தெரிவித்திருப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வீட்டிற்குள்ளேயே தங்கியிருந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டார் மக்கள் ஊரடங்கின் போது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் நல்ல உணவையும் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் கோவிடுக்கு எதிரான போரில் ஒவ்வொருவரும் மதிப்புமிக்க வீரர்கள் என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது லட்சக்கணக்கான இதர உயிர்களை காக்க உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தற்போது எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்காக ரயில் மற்றும் பேருந்து பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அப்போதுதான் கோவிட் நோய் தொற்று கட்டுப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நெரிசல் மிக்க வகையில் பயணங்களை மேற்கொள்வது நோய் தொற்றை விரைவுபடுத்தும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் மக்கள் அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் இத்தகைய பயணங்கள் தங்களது ஆரோக்கியத்தை பாதிப்பதுடன் அவர்களின் குடும்பத்தினரையும் ஆபத்திற்கு உள்ளாகச் செய்யும் என்று பிரதமர் கூறியுள்ளார் கோவிட் பாதிப்புக்கு எதிரான சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் கூடுவதை தவிர்ப்பதன் மூலம் சுகாதாரத்தை காக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்